வணக்கம். ஹெல்த்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஆறு டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். 0444549649444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். நம்மளோட சென்ட்ரல் ஹெல்த் மினிஸ்டர் ஒரு நல்ல ஒரு ஸ்கீம் ஒன்று 2 நாளுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. ஹர்ஷ்வர்தன் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மக்களுக்கு 50 வகையான மருந்துகளை வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்க போறோம். இந்த 50 வகையான மருந்துகள் வந்து அதிகமாக அவங்க கன்சியூம் பண்ற மருந்து வகைகள் தான். அதாவது நீரிழிவுக்காகட்டும், அதுக்கப்புறம் மன அழுத்தத்துக்கு, அதையும் தாண்டி சில தொற்று வியாதிகளுக்குன்னு 75% மருந்துகள் என்ன அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுறாங்களோ அதில் 50 வகையான மருந்துகள் வந்து நாங்கள் இலவசமாக கொடுக்க போகிறோம். இது முதல்ல வந்து நகரங்களில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், இதுக்காக ஒரு தனி குழு அமைச்சிருக்காங்க. எந்தெந்த மருந்துகள் மக்களுக்கு கொடுத்தா உபயோகமாக இருக்கும்னு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற இந்த சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்ணிவிட்டு, நம்மளோட நிகழ்ச்சியில் தினம் தினம் உங்களுக்கு மருந்துகள் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ இல்லை உங்களோட ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கோ, இன்னும் எப்படி மேம்படுத்திக்கலாங்கிற இன்னும் ஆரோக்கியம் குறித்த அத்தனை கேள்விகளுக்கான பதில் நம்மளோட எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய 6 பேர் யார் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்றேன். நம்ம கூட ராதிகா இருக்காங்க, ஸ்பெஷல் எஜுகேட்டர். நம்ம கூட பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி இருக்காங்க. நம்ம கூட ஃபிசியோதெரபிஸ்ட் கமல்நாதன் அவர்கள் இருக்காங்க. நம்ம கூட ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க. ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் தமிழரசன் இருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நந்தகுமார் புஜம் இருக்காங்க. வணக்கம். 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம். யாழினி, எங்கிருந்து பேசுறீங்க? யாமினி, பாலவாக்கத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்க யாமினி, உங்களோட கேள்வி என்ன? எங்க பையன் பேர் வந்து கார்த்திகேயன். நார்மல் ஸ்கூல்ல படிக்கிறான். ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு அவனுக்கு. ஆர்டிஸ்ட்னா டேலண்ட் ஆர்டிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்காங்க. 1.5 இயர்ஸ்ல இருந்து நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறதுனால அவன் வந்து இப்ப நல்லா படிக்கிறான், எல்லாம் பண்றான். அவனோட டெவலப்மெண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டி மட்டும் கம்மியா இருக்கு. அந்த வளர வளர அது சேஞ்ச் ஆயிடுமா, இல்ல ஒரு அடல்ட் ஏஜ் வர வரைக்கும் அவனு கொஞ்சம் கோவம் மட்டும் அதிகமா இருக்கு, இன்னும் அந்த மெச்சூர்னஸ் வர மாட்டேங்குது. எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அந்த ஏஜோட டிஃபரன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அது குறையுமா? படிப்படியா குறையும். இப்ப நீங்களே சொல்றீங்க நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு. ஆக்குபேஷன் தெரபி மத்த தெரபி எல்லாம் கூட்டு போங்க, கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கான ஆலோசனை சுரேஷ் சார் கொடுத்துருந்தாங்க. நம்ம கூட ஸ்பெஷல் எஜுகேட்டர் ராதிகா இருக்காங்க, கேட்கலாம். இது அவங்க எல்லாமே படிப்பு விஷயத்தில் ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. எல்லா குழந்தைய விட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அந்த குழந்தைகிட்ட. மெமரி பவர் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த கோவம் வர்றது மட்டும் ஒரு சில நேரத்தில் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து யோகா கிளாஸ் தினம் அட்டன் பண்ண வைக்கலாம். அமைதியாக கவுண்டிங் ரிவர்ஸில் சொல்லலாம், கவுண்டிங் சொல்ல வைக்கலாம். கோவம் வரப்போது தெரியுது அவன் எதுக்காக பண்ணுறான்னா, நிறைய பேர் ப்ராப்ளம் ஆர்டிசம் குழந்தைங்க புக்ஸ் பார்த்தா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. யார்கிட்ட இருந்தாலும் அது யார்கிட்ட இருந்து பெர்மிஷன் கேட்டு வாங்கணுன்றது எண்ணமே வராது. உடனே அவங்களுடைய ஆர்வம் அந்த புக்கை பிடுங்கி படிக்கணும். அது மாதிரி சில வந்து குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே நம்ம தெரியும், நமக்கு போகும்போதே ஒரு டேபிளில் மற்றவங்க புக்கு படிச்சுட்டு இருக்காங்கும் போதே நம்ம சொல்லுவோம், இல்லை புக்கு வாங்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் நாங்கள் அப்படி தான் சொல்லிடுறோம். அப்போ அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுவாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் நம்ம தினம் காலையில் வந்து அவனுக்கு யோகா சொல்லிக் கொடுக்குறது, கவுண்டிங் சொல்லிக் கொடுக்குறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் இது மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹைப்பர்லாம் குறையும், அந்த அடம் பிடிக்கிறதுலாம் குறையும். உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க ஸ்பெஷல் எஜுகேட்டர் ராதிகாவும். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங் மேம், நான் தாம்பரத்திலிருந்து வர்ஷா பேசுறேன். சொல்லுங்க வர்ஷா, உங்களோட கேள்வி என்ன? மேம், என்னோட குழந்தை வந்து 6 மந்த் ஆகுது மேம். பெட்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க மேம். ரெண்டு டைம் விழுந்துட்டாங்க. இதனால குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஆனா விழுந்ததுமே குழந்தைக்கு நெத்தியில வீக்கம் ஆயிடுச்சு, ரெட்னஸ் ஆயிடுச்சு. ஓகே, முதல்ல வந்து நம்ம பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடியோட ஆலோசனை எடுத்துக்கலாம், அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்டோட ஆலோசனையும் எடுத்துக்கலாம். 6 மாதம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. யூஸ்வலாக குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா 1 வயசு வரைக்கும் தலையில் உள்ள போன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு 1.5 வயசு வரைக்கும் ஆகுமா? அதனால குழந்தைங்களோட தலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தலையில் மேல் பகுதி அண்ட் பின்பகுதியும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். அந்த இடத்துல அடிபட்டால் தான் நமக்கு ரொம்ப ஆபத்து. மற்றபடி யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப தலையில் குழந்தைங்க தவறியெல்லாம் விழுந்தாலும் எந்த ஆபத்தும் இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு சப்போஸ் குழந்தை வந்து ரொம்ப கதறி அழறான் அப்படி, அல்லது வந்து தலைவலி கூட சிம்டம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டெஃபினெட்டாக நீங்கள் டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் ஏதாவது பண்ணி பார்க்கணும். ஆனால் மற்றபடி யூஸ்வலாகவே குழந்தைங்க வந்து அந்த மாதிரி சின்ன 1 வயசுக்கு கீழே வளர்ற குழந்தைங்களுக்கு அவ்வளோ எதுவும் ஆபத்து வராது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லாமா? இருந்தாலும் டாக்டரை நீங்கள் போய் பார்க்குறது நல்லது. ஏன்னா சப்போஸ் வீக்காக இருக்குன்னு சொல்கிறீங்க,
வீக்கம் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிறது நல்லது. ஃபிசியோதெரபிஸ்ட் கமல்நாதன் சார் நம்ம கூட இருக்காங்க. சார், போன்லாம் ரொம்ப டெண்டராக இருக்கும் இல்லைங்களா குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? ஒன்றும் வாய்ப்புகள் இல்லை. குழந்தை வந்து இது மாதிரி கீழே அடிக்கடி விழுந்துருது அப்படின்னா திரும்ப கண்டினியூஸாக வாந்தி எடுக்கிறாங்க, வாமிட் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அப்படி எதுவும் ஆகலை அப்படின்னா ஒரு இதில் பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு எதுவும் இல்லை. மற்றபடிக்கு வந்து மூமெண்ட், அதாவது குழந்தைங்க வந்து திடீர்னு வந்து கை கால் ஏதாவது வராமல் இருக்கு கீழே விழுந்ததுனால அப்படின்னா இமீடியட்டாக அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும், அதற்கான ஃபிசியோதெரபி அவங்க எடுத்துக்கிறது நல்லது. இரண்டு பேருமே சில சிம்டம்ஸ் சொல்லியிருந்தாங்க, அது இல்லாத பட்சத்திலையும் உங்களோட சந்தேகம் தீர்றதுக்காக நீங்கள் ஒரு வாட்டி பீடியாட்ரிஷனும் பார்க்கலான்னு சொல்லி உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. மேடம், திருவள்ளூர் ரேவதி சொல்லுங்க. உங்களோட கேள்வி? என்னோட பையனுக்கு 8 இயர்ஸ் ஆகுது. ஓகேங்க. அவனுக்கு வந்து பேச்சு ஒன்றும் சரியாக வரல. ஓகே, நம்ம கூட ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் தமிழரசன் இருக்காங்க, கேட்கலாம். எப்படி பேசுகிறாங்கம்மா? கொஞ்சம் ரா லாலாம் எழுத்து சரியாக வர மாட்டேங்குது. ஓகே ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் மரம் பண்ணுறது மரம் பண்ணுறான், வாழை பழம்ன்றது கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறான். ஓகே ஓகே, ஸோ 7 வயசு ஆகுது இல்லைங்களாம்மா? 8 வயசு ஆக போகுது. ஓகே ஃபைன், ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் தான், ஏன்னா 7 வயசுக்கு முன்னாடி ஒரு சில சத்தங்கள் டெவலப் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு 7 வயசுக்கிட்ட ஒரு சிலருக்கு ஆக சான்ஸ் இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வந்து அவங்களுக்கு இதுக்கு டங் மூமெண்ட் எப்படி இருக்குன்றது செக் பண்ண வேண்டியிருக்கும். இந்த சென்ஸ், ஏன்னா நாக்கு வந்து மேலே ரைஸ் பண்ண முடியறது கஷ்டமாக இருந்ததுனால தான் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற சத்தங்கள்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு டங் மூமெண்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட்டு கொண்டு போய் காமிக்கும்போது அவங்க அதை அசஸ் பண்ணிவிடுவாங்க. அதை ஈஸியாக கரெக்ட் பண்ணலாம், அது எதுவும் கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த ப்ரொனன்சியேஷன் எப்படி அவங்களுக்கு உச்சரி, அந்த டங் மூமெண்ட்டை சரி பண்ண முடிஞ்சிட்டு சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அதை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக. பேச்சு பயிற்சி நிபுணரை நீங்கள் பார்க்கறது மூலமாக சில பயிற்சிகள் கொடுத்தா சரியாயிடும் சொல்லி உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, உங்களோட பேர் சொல்லுங்க. வரதராஜன் சார், அந்த டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்களேன். எங்கேருந்து பேசுறீங்க? கை விரல்கள் மறந்து போற மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வலிதான் பெயின் அதிகமா இருக்குது. அப்படியே கை அப்படியே விழுந்து போற மாதிரி, சின்ன ஒரு பையன் கூட எடுத்துட்டு சரி, மெயினா உங்க லெஃப்ட் ஹேண்ட்ல தான் இந்த பெயின் இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. இதற்கு நீங்க என்ன சார், இதுக்கு நீங்க இது ஒரு தும்மல் வந்துச்சுனாலும் அப்படி தாங்க முடியாத அளவுக்கு பெயின் அதிகமா இருக்கு, பெயின் இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து வந்து ஒரு மருத்துவரை போய் சந்தித்து ஆலோசனை பெறுறது நல்லதுங்க சார். இதுக்கு ஓகே, ஆர்த்தோபெடிக் சர்ஜனை கண்டிப்பாக நீங்கள் பார்த்து பண்ணணும். மற்றபடிக்கு வந்து நீங்கள் வந்து தோள்பட்டையில் வந்து சில பயிற்சிகள் தான். ஸோ நார்மலாக வந்து கொஞ்சம் ரொம்ப வலி இருக்கிற பொழுது நிறையா வேலை செஞ்சீங்கன்னா வலி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி உத்தரம் கொடுத்துக்கிறது, சில கையை வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறது, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஃப்ரீயாக மூவ் பண்ணுறது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த மசில்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சமயம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் கூட இந்த வலி சரியாக போயிடும். தொடர்ந்து இந்த வலி இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மருத்துவரை சந்திச்சு ஆலோசனை பெறுறது நல்லது. ஸோ எலும்பியல் மருத்துவர் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபி கண்டினியூ பண்ணலாம் சொல்லி உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? கேட்கலாம். மேம், இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்த்துருக்கீங்களா? செகண்ட் ஸ்டாண்டர்டில். ஓகே, அவங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுதா? இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்களா? ஆ, புரிஞ்சுதா, பட் என்ன சீக்கிரமாக ஆக்டிவேட் பண்ண மாட்டேன்றாவ, ஏதாவது கொஞ்சம் கோவமாக பேசினா தான் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுறாவ. ஓகே, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துருக்கீங்களா தமிழ் மீடியம்? யா, இங்கிலீஷ் மீடியம்ல. ஓகே, ஸ்கூலில் எல்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணீங்களா? ஸ்கூலில் மிஸ் கிட்ட ஒரு ஓகே, பட் ரொம்ப பேசிட்டே இருக்கா, படிப்பில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாவன்னு சொல்கிறாங்க. ஓகே மேம், நீங்கள் ஒரு ஜென்ரல் ஒரு அசஸ்மெண்ட், ஐக்யூ அசஸ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்களோட மென்டல் ஏஜ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியணும். அவங்களோட குரோனாலஜிக்கல் ஏஜ் 6 இயர்ஸ் சொல்கிறீங்க. அவங்களோட அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி எப்படி இருக்குது அது தெரியணும்.
அதுக்கேற்ற மாதிரி தான் ஸ்கூலில் அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஃபர்தராக வேற ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கா ஸ்கூலில், இல்லாத வீட்டில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இருக்கா, அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்களுக்கு எப்படி இன்டர்வென்ஷன் கொடுக்கலாம் அது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை நியர்பை யாருன்னா கன்சல்ட் பண்ணுங்க. ஸோ அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க சொல்லுவாங்க. உங்களுக்கான ஆலோசனை கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நந்தகுமார் புஜம் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? திண்டுக்கல் ஈஸ்வரி பேசுறேன். உங்க பேர் எனக்கு புரியலங்க, பேர் என்னங்க? திண்டுக்கல் ஈஸ்வரியா? ஈஸ்வரி, சொல்லுங்க ஈஸ்வரி, உங்களோட கேள்வி? பேக் பெயின் வந்து ஒரு 4-5 வருஷமாவே இருக்கு. உங்க வயசு என்னங்க? வயசு 38. முன்னாடி வலி வந்து வலி வந்து பேக் பெயின் போனா வெயிட் போட்டு ஒரு வாரம் வச்சிருந்து வச்சு அனுப்புறாங்க. ஓகே, நம்ம கூட பிசியோதெரபிஸ்ட் கமல்நாதன் சார் இருக்காங்க, கேட்கலாம். சரி சரி, சொல்லுங்கம்மா. ஒரு 4-5 வருஷமா இந்த பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? 4-5 வருஷமாவே இருக்கு. அது மாதிரி வலி வந்தா ஒரே மாதிரி போயிடுது. நீங்க வந்து இந்த பெல்ட் போடுறதுன்னு சொல்றது வந்து போனா நீங்க ட்ராக்ஷன் கொடுக்குறாங்க, அப்படிதானே? ட்ராக்ஷன் போடுவாங்க. ஆமா போடுறாங்க. வீட்லயும் பெல்ட் போட்டுக்கலாம். ரொம்ப வலி வந்தா பெல்ட் போட்டுக்கறீங்க. இந்த ட்ராக்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு வலி குறையுதா? இந்த ட்ராக்ஷன் இந்த ட்ரீட்மென்ட் நீங்க எடுத்துக்கறீங்களா, அப்ப வலி குறையுதா உங்களுக்கு? ஆ, போயிட்டு வந்து ஒரு 3 மாசம் நல்லா இருக்கு சார். மாரி அந்த ஹாஸ்பிடல்ல பெட்ல தங்கிட்டு வந்தா தான் அந்த 3 மாசம் நல்லா இருக்கும். அது பெல்ட் போட்டு இது பண்ற மாதிரி சார். பெல்ட் போட்டா சாமிச்சார மாதிரி நெஞ்ச கடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி சார் பெல்ட் போட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து இது மாதிரி நீங்க ட்ரீட்மென்ட் நீங்க எடுத்துட்டு வந்தப்புறம் அங்க பிசியோதெரபியில வந்து உங்களுக்கு வந்து முதுகுக்கான பயிற்சிகள் ஒரு சில சொல்லி கொடுப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பயிற்சிகளை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் இந்த வலி வந்து திரும்ப வராம பாதுகாக்கலாம். நீங்க கொஞ்ச நாள் ஒரு 3 மாசம் நல்லா இருக்கும்போது நீங்க வந்து நல்லா நிறைய வேலை செய்வீங்க, திடீர்னு திரும்ப ஒரு தடவை ஸ்ட்ரெயின் ஆகிடும், அப்புறம் வலிக்கும், அப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவீங்க, அப்புறம் 3-4 மாசம் நல்லா இருக்கும். அதனால இந்த பயிற்சிகளை வந்து தசைகளை வந்து வலுவடையிறதுக்கான பயிற்சிகளை நீங்க தினமும் செய்யணும். வந்து தற்காலிகமா உங்களுக்கு பெட்டரா ஃபீல் பண்ணுவாங்க. பட் நான் தொடர்ந்து நமக்கு பெட்டரா இருக்கணும்னா நீங்க வந்து பிசியோதெரபி தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கான ஆலோசனை கொடுத்திருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? மேடம், பேர் சித்ராங்க. மேடம், திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சித்ரா, உங்களோட கேள்வி? குழந்தைகள் நல்ல டாக்டரோட பேசணுங்க. நம்ம கூட பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி இருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து 80 நாள் ஆச்சுங்க. அவ்வளவு மோசம் போவே மாட்டேங்கிறா. ஹாஸ்பிடல் எடுத்துட்டு போனா ஒரு வாரம் போலினாலும் பிரச்சனை இல்லமா, யூரின் போனா போதும் அப்படிங்கிறாங்க. எண்ணெய் விளக்கெண்ணெய் கீழே கொடுத்தா மட்டும்தான் மோஷன் போற, இல்லைன்னா போவே மாட்டேங்கிறாங்க. ஐயோமா, விளக்கெண்ணெய் எல்லாம் கொடுக்க கூடாது, தப்பா பண்றீங்க. குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுத்தாலே மோஷன் வந்து நார்மலாக போகும், புரியுதுங்களா? யூஸ்வலாக வந்து குழந்தைக்கு வந்து தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. முதல் 6 மாதம் தண்ணி கூட கொடுக்கக்கூடாதுன்றது தான் இப்போ டாக்டர்ஸ் சொல்கிறது. ஸோ அதனால் நீங்கள் தாய்ப்பால் மட்டுமே ரெகுலராக நீங்கள் 1-2 hours கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா குழந்தைக்கு நல்ல மோஷன் போகும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் விளக்குனையோ வேறு எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அது வந்து குழந்தைக்கு ஆபத்தாக அமையும். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா போதுமானது. நிறைய தாய்ப்பால் கொடுத்துட்டே இருங்க, அப்போ மோஷன் ஃப்ரீயாக போகும், சரிங்களா? உங்களுக்கான ஆலோசனை பீடியாட்ரிக் நர்ஸ் ஜூடி கொடுத்துருந்தாங்க. நம்மளோட ஷோவில் டாக்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க, 10 நாள் வந்து குழந்தை வந்து தாய்ப்பால் மட்டும் குடிக்கும் பட்சத்தில் மோஷன் போகலைன்னா பிரச்சனை இல்லை, கவலை வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஆ, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்னமா? இந்திராணி மேடம். இந்திராணி, எங்கேருந்து பேசுகிறீங்க? சென்னையிலேருந்து பேசுகிறேன். உங்களோட கேள்விங்க? அதிகமா ரொம்ப கோபம் வருது, குழந்தைங்களை ரொம்ப பேசுறேன். என்ன தப்புன்னு தெரியுது, அதை திருத்திக்கவே என்னால முடியல. ஓகே, நம்ம கூட கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் நந்தகுமார் புஜம் இருக்காங்க. கோபத்தை எப்படி மேனேஜ் பண்றது நம்ம கேக்கலாம். சரிங்க மேடம், சொல்லுங்க மேடம். கோபம் எந்தெந்த சிச்சுவேஷன்ல எல்லாம் வருது சார்? ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட குழந்தைங்க ரொம்ப கோபம் வருது, ரொம்ப பேசுறேன் நான் அது குழந்தைங்களை. ஆனா தப்புன்னு தெரியுது, அதை திருத்திக்க என்னால முடியல. எனக்கு தப்புன்னு தெரியுது, ஆனா அது என்ன பண்றது? ஐயா, சரி நம்ம திருத்திக்கலாம். திருப்பி அதே தப்பு தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டுக்காரமலையும் கோவப்படுறேன், அவர் சொல் பேச்சு கேட்கலன்றதுனால ட்ரிங்க்ஸ் பண்றாரு. இதனால அந்த டென்ஷன் எல்லாம் குழந்தைங்க மேல காட்டுறதா இருக்கு. அவருமே ஒரு அன்பா பேச தெரியல, மனசுல பாசம் இருந்தாலும் அதை காட்ட தெரியல. அது ஒரு கோபமாவே தான் எதா இருந்தாலும் வெளிப்படுத்த தெரியுது. அது தப்புன்னு தெரியுது, ஆனா எனக்கு திருத்திக்கவும் முடியல, என்ன பண்ணலாம்னு தெரியல.
ஓகே மேம், உங்களுக்கு இப்படியே விட்டா குழந்தைங்க நம்ம கேக்கலாம் பாசமே இல்லாத போயிடும் வளர்ந்ததுன்னு. ஓகே, உங்க அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்ட் தான். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு, முதல்ல அதை திருத்திக்கணும்னு, அது தட் இஸ் குட். கோபம்ன்றது நார்மல் இமோஷன் தான். அது நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் அது அப்ராப்ரியேட்டான டைமில் தான் அது இருக்கணும். அது எல்லா டைம்லேயும் இருக்கும் போது வந்து உங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அது பாதிக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சார்ந்தவங்களையும் பாதிக்கும் அது. ஸோ உங்களோட கோபம் உங்களுக்கே தெரியுது அது தப்புன்னு. ஸோ அந்த டைமில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன் விட்டு நீங்கள் விலகி போயிடுங்க. ஓகே, ஸோ டிஸ்ட்ராக்ஷனாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சமான விஷயத்த நீங்கள் செய்யுங்க. லைக் நீங்கள் போயிட்டு டிவி பார்க்கலாம், இல்லாது வந்து கிச்சனில் போய் ஏதாவது ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுமாரி இல்லைனா அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வெண்டிலேட் பண்ணிவிடுங்க, மனசுலேயே போட்டு வச்சுக்கோங்க, மனசில் வெண்டிலேட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் டீப் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். நீங்கள் மூச்சு நல்லா பலமாக இழுத்து, யூஸ்வலி நம்ம ப்ரீத் பண்ணும்போதோ செஸ்ட் வரைக்கும் தான் நம்ம ப்ரீத் பண்ணுவோம், நல்லா ஸ்டொமக் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸைல் பண்ணலாம். ஸோ இந்த டீப் ப்ரீதிங் பண்ணும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும். நீங்கள் கோவம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். இதுவே ஒரு ஃபீட்பேக் மாதிரி உங்களுக்கு, நீங்கள் கோவமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த ஃபீட்பேக் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கோவம் குறைஞ்சிரும். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவத்துக்கு நிறைய ரீசன் இருக்கலாம், அந்த பர்டிகுலர் அந்த பர்சன் தான் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரீ ஆக்கியூபைடாக நிறைய உங்கள் மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். அது யாராவது ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் வரும்போது அது அவுட் பர்ஸ்ட் ஆகிடுது. ஸோ அந்த இஷ்யூலாம் பாருங்கள், என்னென்னா உங்களுக்கு மன அழுத்தம், வீட்டில் ரொம்ப கண்டினியூஸாக ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்கா, அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அந்த அழுத்தத்தை, மன அழுத்தத்தெல்லாம் நீங்கள் கிராஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் குறையும் போது உங்களோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் சொல்கிற சுச்சுவேஷனில் குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கோவத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் என்னென்ன, அதை எப்படி நம்ம தடுக்கலாம்னு சொல்லி நமக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். உங்க பேர் என்னங்கம்மா? கேக்கலாம். என்ன சொல்லிருந்தாங்க, கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு வந்து சொல்லுங்க. சரிங்கம்மா. கழுத்து மட்டும் தான் பேசுவேன். அதாங்கம்மா, இதுக்கு கழுத்துக்கு அந்த கழுத்து நிக்கிறதுக்கான ஒரு சில பிசியோதெரபியில ஒரு சில பயிற்சிகள் இருக்கு. நீங்க தான் நிப்மேட்ல போய் பண்ணிருக்கீங்க, அங்கதானே பிசியோதெரபி எடுத்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்கள் ஃபர்தராக கொஞ்சம் தொடர்ந்து எடுக்கும்போது இது சரியாக போயிடும். இது வந்து பெரிய பிரச்சனை இல்லை, இதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். மற்றபடிக்கு வந்து மூளை வளர்ச்சி நல்லா இருந்தது, இது மட்டும்தான் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து சரி பண்ணிடுற பிரச்சனை தான். இது ஒன்றும் நீங்கள் இதுக்காக பயப்பட வேண்டாம். ஓகே, நம்ம ஃபிசியோதெரபிஸ்டோட ஆலோசனை எடுத்துக்கிட்டோம். நம்ம கூட ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சுரேஷ் சார் இருக்காங்க. குழந்தைய வந்து வயிற்றில் குப்புற படுக்க போட்டு குழந்தைக்கு பிடிச்சமான டாய்ஸ் பொம்மைங்கள்லாம் முன்னாடி வச்சு அது சவுண்டு வரமான டாய்ஸ் வைக்கும்போது குழந்தை வந்து தலையை தன்னாக தூக்கி பார்க்கும். அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற தசைகளை வந்து தட்டி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மசில் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அப்போ வந்து குழந்தை வந்து அந்த இது டாய்ஸ் தான், இது கேம்ஸ் ஸ்ட்ரென்த்தனிங் ஆகும். அதே டைம் அந்த சவுண்டு பார்க்கணுன்றதுக்காகவே குழந்தை வந்து தலையை தூக்கி பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பிடிச்ச விஷயங்களை இன்வால்வ் பண்ணி நம்ம பயிற்சியும் சேர்த்து கொடுக்கணுங்கிற ஆலோசனை வந்து ஆக்குபேஷனல் தெரபி சுரேஷ் சார் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே இந்த நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம்.